எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரும்பிய நபரை வசீகரணம் செய்யக்கூடிய எளிமையான ஒரு முறை. இது பார்த்தீங்கன்னா டெலிபதி அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்படும். இந்த டெலிபதி ஆகப்பட்டது நீங்கள் வந்து நெட்லேயே சர்ச் பண்ணலாம். அதாவது இந்த டெலிபதி அப்படிங்கிறது ஒருவரினுடைய மனதினுடைய சக்தியை பயன்படுத்தி இன்னொருத்தருக்கு நம்மளினுடைய அந்த எண்ணங்களை புகுத்தி அவர்களை நம்மை நோக்கி ஈர்த்து வரக்கூடிய செயல்தான் இந்த டெலிபதி அப்படிங்கிற விஷயம். இந்த டெலிபதி அப்படிங்கிற விஷயத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக பார்ப்போம். இதை பயன்படுத்தி என்னென்ன மாதிரியான விஷயங்களை உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா, முதல்ல ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் உங்களின் மீது எவ்வளவு வெறுப்பு வைத்திருந்தாலும், அதே மாதிரி அவர்கள் உங்களுக்கு உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களா இருந்தாலும், அவர்கள் உங்களினுடைய பக்கமே வராமல் இருப்பதற்கும் அல்லது அவர்கள் உங்களின் மீது பிரியமாக இருப்பதற்கும் இந்த டெலிபதி முறையை பயன்படுத்தலாம். ஒன்று, சுருக்கமாக சொன்னால் வசியம். ரெண்டாவது, நம்மளுக்கு விரும்பியவர்கள் திடீர்னு மாயமாயிருப்பாங்க. இப்போ நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக செட்டில்டாக இருப்பாங்க, அவங்கள பற்றின எந்த தகவலுமே வராது. இப்படி நம்மை விட்டு பிரிந்து சென்றவர்கள், நம்மளுக்கு எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும், அவர்களை நீங்கள் மறுபடியும் உங்களை நோக்கி வர வைப்பதற்கும் இதை செய்யலாம். இந்த டெலிபதி மெத்தடை செய்யறதுனால வசியமும் நிகழும், ஆக்ருஷ்ணமும் நிகழும். இதை எப்படி செய்யறது அப்படின்னுட்டு வாங்க விளக்கமாக பார்ப்போம். முதல் விஷயம், நீங்கள் யாரை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அல்லது யாரை உங்களை நோக்கி வர வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மனசில் நினச்சிக்கோங்க. அது ஆணோ பெண்ணோ எதிரியோ யாராக இருந்தாலும் சரி, எதிரிக்கும் பயன்படுத்தலாம் நம்மளை பிரச்சனைக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அவங்கள பற்றின நினைவுகளை ஒரு 15 நிமிடங்கள் மனதில் நினையுங்க. இதை எப்போ செய்யணும்னா, ரெண்டு வேலைகளில் செய்யணும். முதல் வேலை காலையில் பிரம்ம முகூர்த்தம், அதாவது அதிகாலை 3:30 மணியிலிருந்து 5 மணிக்குள், மாலை அதாவது மாலைன்னு சொல்கிறத விட இரவு தூங்குவதற்கு முன்னாடி, பிஃபோர் ஸ்லீப்பிங், இதை செய்யணும். செஞ்சுட்டு நீங்கள் படுத்து தூங்கலாம் அல்லது இதை செஞ்சிட்டே நீங்கள் படுத்து தூங்கலாம், சரிங்களா? இதை வந்து நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த நபர் உங்ககிட்ட வந்து பேசுகிற மாதிரியும் அன்பாக இருக்கிற மாதிரியும் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. இமேஜின் அதாவது விஷுவல்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், காட்சிப்படுத்துதுன்னு தமிழில் சொல்லுவோம். காட்சிப்படுத்துதல் விஷுவல் அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணுறீங்க. அந்த கற்பனை பண்ணுறது காட்சிப்படுத்துறது அப்படிங்கும் பொழுது அதனுடைய பவர், அதனுடைய சக்திகள் அதிகம். பொதுவாக ஒரு விஷயத்தை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த விஷயம் உங்களுக்கு நிறைவேறும். இமேஜின் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருந்தால் அந்த விஷயம் உங்களை தேடி வரும். இந்த ரெண்டு விஷயமும் நடக்கும் சயின்ஸ் பிரகாரமே. ஸோ ஒரு 10-15 நிமிடங்கள் நான் சொன்ன அந்த ரெண்டு வேலையிலும், காலை பிரம்ம முகூர்த்தம் அல்லது
இரவு பிஃபோர் ஸ்லீப் இந்த ரெண்டு நேரத்திலும் அந்த 10-15 நிமிடங்கள் விரும்பிய நபரை நீங்கள் நினைக்க வேண்டும். இது தொடர்ந்து ஒரு 11 நாட்கள் செய்ய வேண்டும். ரெகுலராக பண்ணுங்கள், ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போது திங்கள் செஞ்சால் செவ்வாய் செஞ்சால் புதன்கிழமை செய்யலை, கொஞ்சம் வேலை இருந்தது, வியாழக்கிழமை விட்டதுலேருந்து செய்யலாமா, அப்படி செய்யவே கூடாது. இது வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது, ரெகுலராக செய்யணும். இப்படி செஞ்சால் தான் நம்மளுடைய எண்ணாலைகள் அவர்களை போய் தாக்கும், அவர்கள் நம்மை நோக்கி வருவார்கள். இதை நீங்கள் கேட்ட உடனே இதை வந்து தவறான விஷயம்னு நீங்கள் நிஜமாக நினச்சிடாதீங்க, அப்படி கிடையவே கிடையாது. இது நன்மைக்கு மட்டும்தான், நன்மைக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இது ஒரு சயின்ஸ்னே சொல்லலாம். நம்ம மேலே பிரியம் இல்லாதவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிக் மூலமாக, நம்மளுடைய மனசக்தி மூலமாகவே நம்ம மேலே பிரியத்தை ஏற்படுத்துகிற ஒரு கலை அப்படின்னு இதை தயவு செஞ்சு நினச்சிக்கோங்க. அதை விட்டுட்டு இந்த சினிமாவில் காட்டுவாங்க இல்லையா, ஓம் க்ரீம் அப்படின்னு சொன்னால் அவங்க வசியமாயிடுவாங்க, அவங்க நம்மக்கிட்ட எல்லாமே கேட்குறதெல்லாம் கொடுப்பாங்க, நமக்கு அவங்க அடிமையாவாங்க, இதெல்லாம் நடக்காது. இதெல்லாம் மாந்திரீகத்தில் இருந்தது. எப்போ? அப்போது, பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அப்படி யாராலையும் செய்யவும் முடியாது. அப்படி செய்யக்கூடிய நபர்களும் மிக மிக குறைவு, குறைவுங்கிறத விட இல்லவே இல்லை. ஸோ அந்த ஒரு பேடான விஷயத்துக்கு பயன்படுத்துகிற எந்த விதமான சூட்சமங்களையும் நான் நமது சேனலிலே சொல்லவே மாட்டேன். நன்மைக்கு மட்டுமே. இப்போது நம்ம வீட்டுக்கிட்ட ஒருத்தர் இருக்கிறாங்க, நமக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு எரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா இதை ஒரு 11 நாள் அழகாக அவர் நம்மக்கிட்ட வந்து பிரியமாக இருக்க மாதிரியும், நம்ம பிரச்சனைக்கே அவர் வராத மாதிரியும் ஒரு இமேஜின் ஒரு செஞ்சிட்டே இருக்கும்போது தான் அந்த 11 நாளைக்குள்ளாரையே உங்களுக்கு வந்து அவர் வந்து உங்ககிட்ட சாதுவாக போகிறதையும், உங்கள் பிரச்சனையிலிருந்து தள்ளி ஒதுங்கி அவர் நடந்து போகிறதையும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது ஒரு கலை தானே, இது ஒரு ட்ரிக் தானே மாந்திரீகத்தில். அது இதை மாந்திரீகமாகவும் எடுத்துக்கலாம், மனசக்தியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டு மெத்தட்லையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நல்ல முறையில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பயிற்சி பண்ணி, ஏன்னா ஸ்டார்டிங்கில் செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ், இப்போ ஒருத்தர் நினச்சி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப லாங்கில் செட்டில்ட் ஆகிட்டாரு, அவரை பற்றின தகவலே இல்லை, அவர் உங்ககிட்ட வர மாதிரி இதை ஒரு 11 நாள் இமேஜின் பண்ணி பாருங்கள். அவர் வருவார், அல்லது அவரை பற்றின செய்தியாவது உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து வந்துடும், ரைட்டு இந்த விஷயத்தை செய்கிறதுனால நமக்கு சக்ஸஸ் அப்படிங்கிற மனசக்தி கிடைச்சிடும். அந்த மன திடம் கிடைத்த பிறகு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பெரிய பெரிய காரிய சாதனைகள் எல்லாத்தையுமே இதை வச்சு செய்யலாம். மாந்திரீகத்தில் மனமது செம்மையானால் மந்திரமது தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. மனசை நல்ல ஒரு இது பண்ணிட்டீங்கன்னா இந்த டெலிபதியை பயன்படுத்தி விரும்பிய தெய்வங்களையே நம்மை நோக்கி வர வைக்க முடியும். லக்ஷ்மி இந்த மாதிரி சில லக்ஷ்மி தேவி வர மாதிரியும், நம்மளுக்கு அருள் புரிகிற மாதிரியும் செய்யலாம். லக்ஷ்மி ஆக்ருஷ்ணம் நிகழும், லக்ஷ்மி வஷ்யம் நிகழும், வியாபாரம் செழிக்குது, தொழில் சிறப்பாகுது அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், பணம் காசு நல்லா சேரும். இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு இதை பயன்படுத்தலாம். உங்களுடைய மனோதிடம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக செய்யுங்க, நீங்கள் செய்து பயன் அடையுங்க. உங்களை இன்னொரு வீடியோ பதிவில் நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.